உங்க சண்டை தீரவே தீரல. இங்க பாருங்கய்யா, இந்த 17 ஆட்ட பிரிக்கணும்னா அந்த நாட்டாம நாகராஜ் வந்தா தாயா முடியும். நாகராஜ், நாகராஜ், நாகராஜ். ஓ
பிரச்சனை இருக்கிறவங்க செம்பு வச்சு பஞ்சாயத்தை கூட்டலாம். வணக்கம் நாட்டாம. என்னங்கடா போலீஸ் செலக்சருக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க நாடாம, இவங்க அண்ணன் தம்பி மூணு பேரு. சரி, அவங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு. அடமலையில சாக போற ஆட்டை வச்சுட்டு என்னடா உயிரை? எங்க அப்பா எழுதி வச்ச உயிர் பிரகாரம் இருக்கிற 17 ஆட்டுல சரிபாதி எனக்கு, நான் எடுத்துக்கிட்டதுல 3/2 பங்கு இவனுக்கு, இவன் எடுத்துக்கிட்டதுல 3/1 பங்கு அவனுக்கு. என்னங்கடா இது மானம் கட்ட கணக்கா இருக்கு? 17/8 எட்ட மிச்ச எட்டையில என்ன ஒரே விடுகிட போட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, எடுக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டு மிச்ச ஆட்டை உப்பு கட்ட போட்டு திருட்டு போறான். எந்த ஆட்டையும் வெட்டக்கூடாது. வெட்டக்கூடாதா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, ஒரு ஆட்டை நான் எடுத்துக்கிறேன், மிச்சம் 16/8 உனக்கு, 6 உனக்கு, 2 உனக்கு, பஞ்சாயத்து முடிஞ்சு விட்டு போகிறான். ஒரு ஆடு உனக்கு தரணுமா? எந்த ஆட்டு புழுக்கே கூட தரமான கடுபடி போடுங்க. அந்த ஆட்டை உள்ள பாடிட்டு கொஞ்சம் தள்ளி இல்ல. எதுக்கு நட்டாம சொன்னதை என்ன நாட்டாம? 17 ஆடு பிரச்சனையா இருக்குது, மேற்கொண்டு ஒரு ஆட்டை விட்டு பிரச்சனை பெருசா இருக்கிறீங்களே. டேய், அந்த அருவலை கொஞ்சம் கொடு. இந்த பார், உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிர் எழுதி வச்சிருக்கான், உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல. ஏதாச்சும் குறுக்க மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க, நடு மண்டையில வச்சு ஒரே வெட்டு அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும். இந்த பாரப்பா, 18 ஆட்டுல சரிபாதி 9 ஆட நீ எடுத்துக்க. 1, 2, 3, 4 அதுல 2 பங்கு உனக்கு, 6 ஆட்ட நீ எடுத்துக்க. அதுவும் உள்ள 1 பங்கு உனக்கு, 2 ஆட்ட எடுத்துட்டு போய்கிட்டாரு. போ. டேய், உன்கிட்ட வாங்கின 1 கை மாத்த 6 நீ எடுத்துட்டு போய்கிட்டாரு. எனக்கு வீசுடி. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சிருக்க. ஏமாமா, என்ன ராசாவையும் ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரத விட்டுட்டு ஊரு 2 வெட்டு போச்சோன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எனக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர். இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும். ஊரு 2 படம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாத்திலே சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேல சோறு போற இடத்துல பேசிக்கிட்டு இருக்கி. அடி கூறுகட்ட குப்பாயும் அவளே. சில விஷயத்த விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்த விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன், பிடிக்கணும். நீ சாப்பிட்டியா? அப்புறமா சாப்பிடுறேன். அடியாப்பா, என்ன விட்டு விட்டாயா? கொஞ்சம் சொல்லு. பாரு, என் பேத்திக்கு நட்மான் தான் பேர் வைப்பேன். நான் தாய் மாம ரம்பான்னு பேர் வச்சாத்தான் சீனி தண்ணியே ஊத்துவேன். சீனி தண்ணி முக்கியம் இல்ல, எனக்கு நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் எடுத்துக்கியா? என்ன ஐயா அது, செம்ப வெளியே வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேற நாய் மாதிரி கத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாமல் நாங்களாம் எதுக்கியா ஊருக்குள்ள? ஓ மருமனுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு, உன் பேத்திய நீ நக்மான் பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க? நக்மான் பேர் வைக்க போறேன்னு அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த பிள்ள? அந்த நக்மா பிள்ள. நக்மா கூட படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடிக்கிறோம். இந்த பார், ரம்பா வேணா நக்மா வேணா, இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு. சரிங்க நட்டாம, ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருக்கீங்க. அப்படிவா வலிக்கு. ஆமா, என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட். இந்திரா காந்தி பேர் வைக்க. செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜ். தீர்ப்பு இப்ப சொல்லுங்க, செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா? சரி இருக்கட்டும், பெரிய எடுத்து பொண்ணு எடுத்து ஊத்திக்கிட்டாலும் ஒண்ணுதான், இறங்கி முதலாலும் ஒண்ணுதான். என்னமா பிரச்சனை? இந்த என் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா, நீயா? நீ ரொம்ப நல்ல முடியாச்சப்பா. நாட்டாம பதட்டப்படாதீங்க, ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடச்சு பிடிச்சு அதற்கு அந்த பொண்ணு மறுபடியும் அரிச்சு விட்டேன். சைக்கிள் மாட்டு வண்டி ஒண்ணு ஆயிடுமா? சைக்கிள் 1500 ருபீஸ், என் மாட்டு வண்டி 10000 ருபீஸ். நிப்பாட்டு. என்னமா எல்லாரும் தமிழ்ல பேசு, ஹிந்தியில பேசி ஆள் அதிக சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்லு. அவர் சைக்கிள் நான் உடச்சது உண்மைதான், நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் தெரியுதா? இதுக்கு நீ என்ன சொல்ற? நாட்டாம பொருளுக்கு பொருள் சரியா போச்சு, புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவு காசு கிடையாது. அப்புறம் என்னமா தம்பி சொல்றேன், சரிதான். இதுக்கு மேல நாட்டாம நான் என்ன பண்ண முடியும்? நாட்டாம
நல்லா யோசி திருப்பி சொல்லுங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல கேனரு வேணா ஒன்னு செய்யலாம் என்ன அந்த ஆள் கிட்ட பணம் இல்லனா மூணு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலைய செய்ய சொல்லுங்க இருந்துறதா நீ கரெக்ட்டா பேசுறியமா என்ன மாதிரி செலவு இல்லாத பிரச்சனை நாளைல இருந்து மூணு நாள் தம்பி உன் வீட்ல வேலை செஞ்சு கடன் கழிக்குது இதான் தீர்ப்பு நாடாம சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு நாடாம நாளைக்கே இந்த ஆள் வேலைக்கு வர சொல்லுங்க ஆகட்டுமா அப்புறம் செம்ப வளக்கும் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா என்ன நாடாம நீங்க என்ன ஒரு பொண்ணு வீட்ல மூணு நாள் வேலை செய்ய ஈஸியா தீர்ப்பு சொல்லிட்டீங்க நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லிருக்கேன் அந்த பொண்ணு ஓவரா துண்ணுது அந்த துண்ணல கொஞ்சம் அடக்கணும் அதுக்கு நீதான் சரியான ஆளு இப்படி காடு கர கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு மூணு நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தினா ஓரளவுக்கு அடங்கும் அடக்கணும் அடக்குவ கரெக்டா சொன்னீங்க ஏண்டி ரோசா ரோசான்னு கத்துறேன் என்னன்னு கேக்குறா நீ அரஞ்சாத்தான் கேப்பையா வந்துட்டாளுங்க இங்க பாரு பொழப்பாது என் இடையோட நகை இடதான் கூட இருக்கு போலினாலும் ஊர்ல உருவே மதிக்க மாட்டான் ஏய் ரோசா என்னடி இது கேப்ப ஏய் நான் சும்மா விளையாட்டுலாம் பண்ணப்படாது என்னன்னு சும்மா சொல்லு கேப்ப ஏய் கிண்டலா இல்ல கிண்டலா கேக்குறேன் ஒழுங்கா சொல்றீ இல்லனா கோவம் வரும் என்னன்னு சொல்லு கேப்ப அறிவு கட்டல நெரிச்சல அடிச்சிட்டு என்னன்னு சொல்றீ என்னன்னு சொல்லு யோ அறிவு கட்ட நாட்டாம உங்க அப்ப மேல சத்தியமா கேப்ப 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 நானா கேப்ப அப்படிப்பட்ட பரம்பரை நீ இந்த கேப்பையா நான் நினைச்சது அந்த கேப்ப இது கேப்ப தானியா ஐயோ நான் கேப்ப கேப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத கேட்காம நீ என்ன இப்படி பண்ண சாத்திட்டியா இத கேட்க இங்க நானே இல்லையா அடி ரோசா ரோசா வந்துட்டீங்க நீ கேப்ப கேப்பன்னு தாண்டி சொன்ன நான் தாண்டி கேட்கல இனிமே நீ என்ன சொன்னாலும் கேப்பண்டி மூக்குக்குள்ள கேட்காம பத்தி கேப்ப ரோசா ஐயோ சாமி இன்னும் உங்ககிட்ட நான் எதுவே கேட்க மாட்டேன் கேப்பண்டி நீ என்ன சொன்னாலும் மரியாதைக்குரிய மாமனாரே இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா பதினெட்டு பட்டிக்கும் நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கிய உனது மைந்தன் இன்று ஒரு சாதாரண கேப்பை விஷயத்தில் நீதி தவறிவிட்டாரு என் மன பொருத்தவில்லை பிறந்த இடம் நோக்கி புறப்பட்டு விட்டேன் எனக்கு விடை கொடுங்கள் மாமா எங்க அப்பா பெரிய பாண்டியம் பண்ணு இவன் கண்ணகி இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான் வெறும் மீசிய வச்சு ஏமாத்திக்கிட்டா நீங்க அப்ப இத பாருங்க என் மாமனார பத்தி பேசாதீங்க என்ன பேசப்படாது அன்னைக்கு எங்க அப்ப பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போன எனக்கு என்னென்ன வேடிக்கை காட்டின பான வேடிக்கையை தவிர எல்லா வேடிக்கையும் காட்டினியே மறந்துட்டியா அம்மா சொல் ரோசா சொல் ரெண்டு பேருமே இப்பவும் அப்பவும் இருக்கீங்க அப்புறம் தான் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நிம்மதியா தூங்க முடியல ஏன் கிழவன் என்ன பண்றாரு கொரட்டை விடுறாரு கொரட்டை விடுறாரா அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு நேரத்துதாக்க அவர் செகுட்டு மிச்சுன்னு வாங்கி கொடுத்தாரு செகுட்டு மிச்சுதான் என் பதவிய கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது ராமா ராமா தாத்தா நீ என்ன பண்ற கிழவன் வாங்கி கொடுத்த செகுட்டு மிச்சு அம்மியில வச்சு நையின்னு அரைச்சிரு அதுக்கப்புறம் உலகமே அமைதியா இருக்கும் இதுதான் தீர்ப்பு என்ன கெட்டப்பு என்ன கம்பீரம் பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சிட்டீங்களடா
நாகராசு அப்பன் சுருட்டு மகன் பீடியா? எங்க அப்பனுக்கு தெரியாம தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கனே, அது என்ன சத்தம் போட்டு சொல்ற? பட வெண்ண ஐயப்பா. நீயா விசில் அடிச்ச? இல்லீங்க. கருமாரி உருமாறி என்னது? நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு, யாருதான் இருக்கும்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. அடி சண்டாடி எப்படி இருக்கு? இன்னும் ஒரே வாங்க, அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தான். இல்லாத நேரம் எவ்வளவு தைரியம் இருந்தா, யார் வீட்டுக்குள்ள வந்து யார் பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படியும் இப்படியும்? டேய், 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுகிட்டே உன் வேலையை காட்டியா? என்னைய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அப்படிப்பட்ட போயிட்டு இருந்துச்சு, எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அவரே சொல்லிட்டாரு, நானே படம் எடுக்கலாம். என்னடி என்ன கேள பையன் நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்ன. சினிமா படமா? ஏண்டா கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம் சொல்லி என் புண்டாட்டி புத்திய கெடுத்து வச்சிருக்கா நீ? உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டி இறக்குவேன், ஏத்துவேன், அவத்துக்குள்ள போடுவேன், அத பத்தி நீ பேசாத. நல்லா கேட்டுக்க, இனிமே நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா, நல்லா இருந்தா நாலு பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய் ராசா சின்னதுங்கனால உன்னை லேசா விடுறேன், விரசா ஓடி போயிரு, போ. நாட்டாம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் புண்டாட்டி எனக்கு அப்படிங்கிற கதைய நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல, வர்றேன் வர்றேங்க. என்னது ரெண்டு வர்றேங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏண்டி எங்க இந்த என்ன அமைப்புல போயிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம், நான் படம் எடுத்தேன். நீ உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும்? எனக்கு ரெடி கொடுத்த என்ன வச்சிருக்க? சொத்தை வைக்கிற கிழிச்ச என்ன? நான் ஹீரோ, நீ ஹீரோ. நம்ம பாப்பா
பாவி சண்டாளி துரோகி பரோபகாரி கட்டின புருஷ அசந்த நேரம் பார்த்து கதை சொல்ற எவனோ ஒருத்தன் கூட ஓடுறியே உனக்கு வெக்கமா இல்ல நீ ஒரு தமிழ் பெண்ணா நீ ஒரு தமிழ் மகனாயா உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்டேன் ஆனா ஊனா ஒரு கட்ட பஞ்சாயத்து பாலா பண உன்னோட கட்ட வண்டி கட்டின பண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சென்னப்பட்டினம் போய் சினிமா படம் எடுத்து டாடா சீராவல வந்து உனக்கு நாங்க டாடா காட்டுவோம் நீங்க அதஞ்ச வெட்டி விடுறேன் யா நீ என்ன என்ன வெட்றது நானே உன வெட்டிக்கிறேன் அடியே கேட்ச் வாங்க நாட்டாமையை மீறிய நாங்கள் இன்னொரு புதிய வார்ப்புகள் அடி பாவி இங்க தான் படுத்துறகா ஓடல மாமா புலம்புறாளே இப்படிப்பட்ட பத்திரமாத்த தங்கத்தை அந்த பதவிசத்தை கூட்டிட்டு ஓடுற மாதிரி கதை விட்டுட்டு என் பொண்டாட்டி ஓட சொன்னாலும் ஓட மாட்டாளே ஓட மாட்டாளே ஓட மாட்டாளே என்ன ராத்திரி நெஞ்சிலே அடிச்சுக்கிறீங்க ஒண்ணு இல்லம்மா ஒரு மகா மட்டமான கனவு ஒண்ணு கண்டுபிட்டேன் என்ன கனவு உன்ன பத்தி தான் இனிமேலு உன்னைய கவனிச்சதுக்கு பின்னாலதான் மத்த வளையலாம் இன்னையில இருந்து என்னி 10 மாசத்துல இந்த வீட்டுல ஒரு அழுக சத்தம் கேட்கும் அட பாவி நல்ல காரியம் பேசி சமாதானம் ஆகிற நேரத்துல இப்படி நாரத்தனமா பேசுறியா உன் நாக்க புட்டிக்கு அடுப்புல போடா அந்த கிறுக்கு போய் உண்டாட்டி நான் அதே சொன்னு இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் சொல்ல வந்தேன் இன்னையில இருந்து உங்க பார்வை முழுசு என் மேலதான் இருக்கணும் பார்வை படுறது என்ன கண்ணு முடி ரெண்டையும் புடிஞ்சு உன் கையில குத்து போயிருந்தேன்